மனைவி ஸ்டேட்டஸ்னா யாரும் குறுக்க வராதியே. ஐயா எங்க ஐயா சொல்றேன், பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகர் ஒரு பொம்பளை வச்சிருக்காரு. அன்னைக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு. அதுதான் அவங்க கடைசியா. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமா இருந்த பாத்துக்கலாம். அது தம்பி இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. நான் வழக்கு 18ஆம் தேதி வர்றேன் அப்படின்னு நேத்து எங்க மூத்தவருக்கு வணக்க நிகழ்வா இருந்தது, மண்டபம் கிடைக்கல, நாளைக்கு இருக்கிறதுனால 18ஆம் தேதி வர்றேன் அப்படின்னு நான் கையெழுத்து போட்டு அந்த அழைப்பானை வாங்கும்போது கொடுத்துருந்தேன். இது என்ன நினைச்சிங்கன்னா இதை போட்டால் அவர் அப்படியே அமைதியாயிருவார், அப்படி கை கட்டி அப்படியே ஓரத்துல போய் படுத்துக்கிறாருன்னு நினைச்சிங்க. ஒளி பதுங்கிறது பாயத்தனை ஒளி, அப்படி பதுங்கிக்கிட்டே கிடக்கிறது கிடையாதுல்ல. ஜெயில் கட்டினது எங்களுக்கான்னு நினைக்கிற பரம்பரை நாங்கள். இவன் பூரா சட்டம் பிடிச்சிருக்கிறது எங்களுக்கு வழக்கு பார்க்கத்தான், இல்லைன்னா அவன் பட்னி இடம் சேர்த்து போயிடுவான். நாங்கள்லாம் எல்லாருமே காந்தி ஆகிட்டா அப்படி தம்பி குற்றம் சாட்டுற. இது வந்து திமுக அந்த ஆட்சிக்கு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இது நகரலை. அவங்கள கூட்டி வந்தது யார், வண்டி வாடகை கொடுத்து தங்க வச்சது யார், இதுக்கு இதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போது 2 ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க, இந்த வழக்கை தூசிட்டு எடுக்க வேண்டியதானே. 2 மாதத்தில் தேர்தல் வரும்போது இப்போ தொட வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா என்னை சமாளிக்க முடியல. நான் எழுப்புகிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லை. சனாதனத்தை அதை இதை இந்த இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் இந்த இந்த 2 பொம்பளையில் வந்து முடிச்சு மறுபடியும் நான் திறப்பேன். எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்காங்க, சீமானம் மட்டும் டார்கெட் பண்ணுற காரணம் எதிர்கட்சிகளாக இருக்கா? மற்றதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கா சொல்லு கார்த்தி, எதிர்கட்சியாக இருக்கா கார்த்தி சொல்லு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியுதா அவங்களால சொல்லு, அதை பதில் சொல்லு சொல்லு. ஏன்னா நன்மலை மொத்தமாகவே திராவிடர் திருவாளர்கள் எல்லாருமே வாடகை வாய்கள் வலையொலிக்காரர்கள் எல்லாருமே திராவிடர்களாக தானே இருக்காங்க. திராவிடர்கள் அதை திராவிடர்களுக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் தானே இதை செய்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா முன்னைக்கு நாங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் மேல் பெரியாகவும் எழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள். இப்போ எப்படின்னா அம்மா படுத்திருந்த புளி அது வாட்டுக்கு எதாவது இருக்கும், அதை அடித்து விட்டோன்னா அது இப்போ வந்து பெரிய கொண்டு தெரியுது. நான் இவங்களை ஒழிச்சுட்டு தான்டா மறுவேளை பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா 2010ஆம் ஆண்டு நான் பேசினேன், என் இனச்சாவை எந்த பதவிக்காக நீங்கள் என் இனச்சாவை சகித்து கொண்டீர்களோ இனி உங்கள் வாழ்நாள் அந்த பதவி உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்க விடாமல் நான் செய்வேன். கடைசி வரை ஐயா கருணாநிதி மறுபடியும் முதலமைச்சர் அந்த நாட்களில் உட்கார்றேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்களை ஓடிச்சுட்டு தான் நான் ஓய்வு பார்த்துக்கணும் நடக்க.